சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். கண்ணன் சார், நான் முதல்ல உங்ககிட்ட கேட்ட கேள்விதான், 1960 சொன்ன கருத்து 2022 ஒத்துப்போகுது அப்படின்னா, அதுக்கு பிறகு ஐநா எந்த விதமான செயல்பாடுகள்லையும் அதாவது முன்னேற்பாடுகள்லையும் இறங்கலையா? ஏன் தன்னை அப்டேட் பண்ணிக்கல? இல்லை, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அதாவது நிரந்தர உறுப்பினர்கள் மத்தியில, இந்த குறிப்பா அந்த 5 பேர் மத்தியில ஒற்றுமை இருக்க வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை நாம நினைக்கிற மாதிரி ஒரு தார்மீக அடிப்படையில செயல்படுறதுக்கான வழிவகை இருக்கு. பனிப்போர் இருந்த காலம் வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையால பெருசா செயல்பட முடியாத ஒரு நிலை தான் இருந்துச்சு. பனிப்போர் முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபை பல இடங்கள்ல அமைதி காப்பு செய்யறது அதெல்லாம் பார்த்தோம். கம்போடியால வந்துட்டு தேர்தல்கள் நடத்தி போல் பாட்டுக்கு பிறகு புது அரசு கொண்டு வந்துச்சு ஐக்கிய நாடுகள் சபை. ஐரோப்பிய யூனியன் தோற்று போன பிறகு முன்னாள் யூகோஸ்லாவியா உடைஞ்சு 6 நாடுகளா சிதற ஆரம்பிச்ச பிறகு ஐக்கிய நாடுகள் சபை போய் ஐரோப்பிய யூனியன் தோற்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போற நேரத்துல ஐக்கிய நாடுகள் சபை போய் அந்த நாடுகளுடைய பிரிவு, அதற்கிடையே நடந்த போர்கள், இதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அதுல மக்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சு செயல்பட்டு வெளியே வந்துச்சு. இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் செய்யலாம். இந்த நேட்டோ பத்தி நம்ம பார்த்தோம், இப்ப நேட்டோல இருக்க ஒற்றுமை இங்க இருக்கா அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலகளாவிய ஒரு இயக்கம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகளாவிய அமைப்புன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபை வந்து கடவுள் மாதிரி, அது இல்லைன்னா அது இருக்கணும், அது இருக்கா இல்லையான்னு வேணா நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனால் ஐக்கிய நாடுகள் நம்ம மேல வான்வெளியில நடக்கிற போக்குவரத்தாகட்டும், அல்லது கிளைமேட் சேஞ்ச் பற்றி பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாட்டு கருத்தாகட்டும், கன்சென்சஸ், இதுக்கு எல்லாமே வந்து உலகளாவிய ஒரு இயக்கம்னா இன்னைக்கும் இருக்கிறது இந்த ஐக்கிய நாடுகள் சபை தான். நீங்க இந்த குருவி தலையில பனங்காய் விற்கிற மாதிரி இந்த அமைதிக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் ஏன் இப்ப வந்து செயல்பட முடியாது போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல வந்து 3 பேர் பெரிய அரசுகள், ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு சீனா. ஜெலன்ஸ்கி சொல்றாரு அவங்களை வெளியே அனுப்பிச்சிருங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ரஷ்யர்களே வந்து க்ருஷ்சேவ் காலத்துல வெளியே போயிட்டாங்க. அவங்க போன நேரத்துலதான் அதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா தெற்கு கொரியாவுக்கு, வடகொரியா தெற்கொரியா பிரியற நேரத்துல படைகள் எல்லாம் அனுப்ப முடிச்சுது. அதுக்கப்புறம் அவர்கள் திருப்பி வந்துட்டாங்க. வந்த உடனே திருப்பி ஐக்கிய நாடுகள் சபை முடங்கி போயிடுச்சு. ஒரு 90க்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் அதால நிம்மதியா செயல்பட முடிஞ்சது. ஆனால் நேட்டோ கிடையாது ஐக்கிய நாடுகள் சபை. அது வந்து எல்லாரும் லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர்னு சொல்றோம் இல்லையா மேத்துல, அது மாதிரி எல்லாருடைய அபிலாஷைகளையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போனோம். இப்போ இந்த நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சபை, 15 பேர் கொண்ட இந்த பாதுகாப்பு சபை 40களில் இருந்த உலகளாவிய பேலன்ஸ் ஆஃப் பவர் அதை வச்சு தொடங்கப்பட்டது. அதை மாற்றணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் முயற்சி பண்றாங்க. அதுல குறிப்பா இந்தியா ஒண்ணு, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டா நாம வந்துட்டு பரவலா நாம எடுக்கக்கூடிய எந்த முடிவும் பரவலா எடுக்கலாம். அப்ப பல பேருடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்தியா மாதிரி நாடுகள்லாம் சொல்றாங்க. பட் இப்ப இந்தியா அங்க போகணும்னா பொது சபை, ஜெனரல் அசம்பிளியில, பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும், 3ல் 2 பேர் இந்தியாவுக்கு சாதகமா வாக்களிக்கணும். பாகிஸ்தான் இருக்க வரைக்கும் அது நடக்குமா? ஜப்பான் வரணும் அப்படின்னா சீனா ஒத்துக்கணும், ஒத்துக்குமா? பிரேசில் வரணும்னா மற்ற நாடுகள், அர்ஜென்டினா மாதிரி நாடுகள் ஒத்துக்கணும், நடக்குமா? சவுத் ஆப்பிரிக்கா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நைஜீரியாவோ ஈஜிப்டோ விட்டு கொடுக்கணும், நடக்குமா? அதனால இந்த விவாதங்கள் ஒரு 20-25 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையில. ஃப்ரோசன் சொல்றமெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரி இந்த விவாதங்கள் உறைஞ்சு போயிருக்கு. அதனால ஐக்கிய நாடுகள் சபையை விட்டு வெளியே
இந்தியா மாதிரி நாடுகள் வேறு சில அமைப்புகளை G20 வேற வேற சில ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஐநாவுக்கு இருக்கக்கூடிய இந்த நடுநிலைமை அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர், எது அதனுடைய பலமோ அதுதான் அதனுடைய பலவீனமாகவும் இருக்கிறது. நிச்சயமா சார், ஒரு நாடு வந்து உள்ள வரணும் அப்படின்னா இப்ப இந்தியானா அந்த பாகிஸ்தான் ஏத்துக்குமா அப்படின்னு இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் நம்ம நிறையவே சொல்ல முடியும். அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? தீர்வு ஏற்படுத்த முடியாததை ஐநா எதுக்கு அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி சேர்த்தே முன்வைக்கிறாங்களே, தீர்வு ஏற்படுத்தவே முடியாதா இல்ல வேற என்னதான் அதுக்கு சொல்யூஷன்? இல்லை, ஒரு காலம் வரும். அதாவது நீங்க 18th century தொடக்கத்துல இருந்து 2nd World War வரைக்கும் 9 போர்கள் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் நடந்துச்சு. அந்த காலத்துல யாராவது ஜெர்மனியும் பிரான்ஸும் நட்பு நாடுகளா இருக்க முடியுமான்ட்டு கேட்டிருந்தா அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 250 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்க ரெண்டு நாடுகள், 9 சண்டை போட்ட நாடுகள் எப்படி வந்துட்டு இணைய முடியும் அல்லது ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க நான் இந்த மாதிரியான ஒரு உலகத்தை, அதாவது எல்லாரும் ஒற்றுமையா போகக்கூடிய ஒரு உலகத்தை, அதுவே ஒரு உட்டோப்பியா, அது வந்து ஒரு கனவு உலகம். ஏன்னால் ஒரு வீட்டு உள்ளேயே அந்த மாதிரி ஒற்றுமையை நம்மளால பார்க்க முடியாது. அப்படின்ற பொழுது பல நாடுகள் மத்தியில பல கருத்துக்கள், கலாச்சார வேறுபாடுகள், மத ரீதியான வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடிய, மொழி ரீதியான வேறுபாடுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய உலகில அதுக்கு சாத்தியம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும். அது ஒரு ஐடியல் ஸ்டேட் நீங்க கேட்கறது. அதுக்கு வந்துட்டு நாம அந்த அதை நோக்கி நம்ம மெதுமெதுவாக தான் போக முடியும். தற்போது நம்முடைய அமர்விலே மூத்த பத்திரிகையாளர் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உக்ரைனில் இருக்கக்கூடிய மாணவி பிரியா அவருடைய தந்தையார் மனோகரன் அவரும் இணைந்திருக்கிறார். மனோகரன் சார் நம்ம பேசலாம். மனோகரன் சார் வணக்கம். இப்போதான் உங்களுடைய பிள்ளைக்கிட்ட நாங்கள் பேசணும், அங்கே இருக்கக்கூடிய சூழலை பற்றி எடுத்து சொன்னாங்க, நீங்க பேசுனீங்களா? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? சார், என்னுடைய மகள் வந்து உக்ரைன்ல படிக்கிறாப்ல, ஃபோர்த் இயர். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. எப்போ கூட்டு வருவாங்க? முதலமைச்சர் வேற அவருடைய இதுல எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன், மக்களையும் இந்திய மக்களையும் கூட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு அன்னைக்கு முன்னாடி. சரி, நாங்க இருக்கிறோம். அங்க வந்து வீட்டுல காசு எடுக்க முடியலையா, போய் வெளியே வாங்க முடியலையா, வெளியே ஃப்ரீயா கொடுக்க முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நேற்று போய் கலெக்டர்ஸ்ல மனு கொடுத்துட்டு வந்தோம், நானும் என் மனைவியும். கலெக்டர் ஆபீஸ்ல என்ன சார் சொன்னாங்க? நீங்க மனு கொடுத்துருக்கீங்க, என்ன பதில் சொன்னாங்க? கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் இல்ல சார், அந்த பிஏ வந்து கொடுத்துட்டு வந்தோம் சார், டிடி இதுல கொடுத்துட்டு வந்தோம். சரி, அவங்க ஒரு மனு ஒன்று கொடுத்தாங்க, அதில் ஃபில்லப் பண்ணி டைப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, நாங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பாஸ்போர்ட் நம்பரு, நேமு, ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நிச்சயமா சார், இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக தான் அனுப்பியிருப்பீங்க, அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏஜென்சி மூலமாக சார் அனுப்பிச்சிருக்கோம். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க இது வரைக்கும் காண்டாக்ட்லேயே வரல சார், போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னே தெரியல. அங்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறாப்புல. நான் இதுவரையில காலையில இருந்து இன்னும் ஒன்னும் சாப்பிடல சார், மனசு கஷ்டமா தான் இருக்கு. அங்க பாப்பா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்க எப்படி சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியல. இல்லை, நிச்சயமாக மனோகரன் சார் புரியுது, உங்களுடைய முகத்தை பார்த்தாலே எந்த அளவுக்கு வலியும் வேதனையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற என்னால் உணர முடியுது. பிரியா அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போ தான் பேசணும், உங்களை விட அவங்க ரொம்ப நல்லா தெளிவாகவே இருக்கிறாங்க. வார் சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப தெள்ளந்தெளிவாக இருக்கிறாங்க, பயப்படாமல் இருக்கிறாங்க. அதே மன உறுதி தைரியம் உங்களுக்கு வரட்டும். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளை விரைவில் வந்து திரும்புவாங்க. அதற்கான முயற்சிகளை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மனோகரன் சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. சோமசுந்தரம் சார், உங்களுடைய முதல் கருத்தின நிறைவான கருத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறேன். போர் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கிறது சாத்தியமா? இந்த போர் ஒவ்வொரு முறையும் ஒரு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கு, அதுலேருந்து உலக நாடுகள் ஏதாவது கற்றுக்கிறாங்களா? இதில் முதல் தாமதத்துக்கு மன்னிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த போர் அப்படின்ன உடனே இப்போ பல பேர் வந்து ரஷ்யா மேலே வந்து ஒரு புகார் சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இது எப்படின்னா, பொதுவாக அந்த ஊடகத்தினர் வந்து இந்த மேற்கத்திய பார்வை கொண்டவர்கள் வந்து வெகு பல பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் உண்மையான ஒரு விஷயம் பார்த்தாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ரொம்ப அமைதியான பிள்ளை மாதிரி இருப்பான், அவர் தான் பார்த்தா நம்மளை கிள்ளிகிட்டே இருப்பான் பின்னாடி.
ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு உட்காந்து சகிக்கவே முடியாது, அடித்து தான் ஆகணும். ஆனால் அப்படி அடிக்கக்கூடிய மாணவன் மேலே தான் புகார் போகும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து சோவியத் யூனியன் சிதறதிய போது அந்த வெவ்வேறு நாடுகள் அப்படி உருவாகுது. அந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போடுது ரஷ்யாட்ட, அப்போ கோர்பச்சேவ் இருக்கிறப்ப, உங்களுடைய சோவியத் யூனியன்லேருந்து சிதறிய நாடுகளை எங்களுடைய நேட்டோ இதில் அணியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இராணுவ சமநிலைங்கிறது ஓரளவாவது இருந்தால் தான் அமைதி நிலவும். ஆனால் இதில் ஜார்ஜியா உட்பட இது மாதிரி சிதறிய நாடுகள் ஒவ்வொன்றத்தையுமே அங்கே வந்து வெவ்வேறு வித பெயர்களில், ரோஸ் புரட்சி, மஞ்சள் புரட்சின்னு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அங்கே ஆட்சியை மாற்றி அதை வந்து நேட்டோவில் இணைச்சிச்சு. இது வந்து எந்த ஒரு நாடுமே ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துக்கே ஆபத்தான அந்த வேலையை அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் செய்தன. இதுதான் இந்த போருக்கு காரணம். அது இப்படி பொறுத்து பொறுத்து இருந்த ரஷ்யா இப்போ வந்து இது இது வரைக்கும் வந்துருச்சு. உக்ரைன் வரைக்கும் அமெரிக்கா நேட்டோ வந்துருச்சு. அங்கே ஏற்கனவே இருந்த விக்டர் அப்படிங்கிற ஒரு எடுத்துகிட்டு, விக்டர் யானுச்சு அப்படி வந்து அவரை வந்து புரட்சிங்கிற பேரில் அவரை தூக்கிட்டு விளாதிமிர் ஜெலன்சி அப்படின்னு இவருங்களுடைய கைப்பாயை வந்து ஆரம்பித்து இப்போ அவரும் நேட்டோ கிட்ட போகிறாரு. இப்படி தன்னை சுற்றி தீ வச்சா எந்த நாடு இதை ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆக இந்த போர் வந்து ரஷ்யா மீது திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து அது இல்லை. நிச்சயமா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க, கில்லுனா அவர் எவ்வளோ நேரம் கொடுத்துருப்பார் அப்படின்னு. கில்லுனா அடிக்கலாம் சார், அதுக்காக கொல்லலாமா? தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அந்த தாக்குதல்ங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இப்படி வச்சுக்க, நான் சொன்ன உதாரணம் தவறாக கூட இருக்கலாம். அதாவது மறைமுகமாக கழுத்தடிச்சு கொல்ல பார்க்குறான் ஒருத்தன்னா, காந்தியே சொல்லியிருக்கிறார் ஒரு பெண்ணை வந்து ஒரு அவ்வளோ அகிம்சைவாதியான ஒரு ஆள் வந்து ஒருத்தன் பலாத்காரம் பண்ண முடியாது, நீ அவனை கடுமையாக தாக்குன்னு. அப்போ அந்த மாதிரியான அதுக்காக அந்த உதாரணத்துக்குள்ளே போக வேண்டாம், எனக்கு சரியாக சொல்ல வரல. ஆனால் ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர வேண்டும் என்பது ஒரு பார்வை. என்னுடைய கரு இறுதி கருத்தாக இருக்கிறதால இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றிய அரசு 2014 ஈராக்கில் ஒரு மாதிரி பிரச்சனை வந்த போதும் அங்கே இருக்கிற இந்தியர்களை திரும்ப பெறுவதற்கான விஷயங்களை சரியாக பண்ணலை. சின்ன ஒரே உதாரணம் சொல்லி, நாலாம் டவுசர் போட்ட காலத்தில், பள்ளிக்கூட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வந்த ஒரு பயணிகள் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. சரி, ஒரு 10 பேர் 12 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்க, சின்ன சின்ன காயம். உடனே சென்னையிலேருந்து அந்த துணை தூதுவர் வர்றாரு, எல்லா நாளிதழ்களை வந்தது, அவங்களை கொண்டு போய் சென்னையிலே சேர்க்குறாங்க. மறுநாளே ஆஸ்திரேலியாவில் இருந்து தனி விமானம் வந்து அவர்கள் அழைத்து செல்லுது, ஒரு சின்ன விபத்துக்கு. ஓகே, நமக்கு அந்த மாதிரி தான் பார்க்குறப்போ ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்களே, சே வேற வீட்டில் பிறந்தல மாதிரி வேற நாட்டில் பிறந்திருக்கலாம்னு தோன்ற அளவுக்கு அங்கே கதறக்கூடிய மக்களுடைய கண்ணீர் நமக்கு சொல்லுது. இந்த உள்நாட்டு மக்களே நடக்க விட்டவங்க வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து எப்படி கொண்டு வராங்கிற பதைப்பதைப்பும் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக பெர்னார்ட் சார், அதாவது நீ முதல்ல சொன்னீங்க 2nd உலக போர் தான் இந்த போர் வந்து ஞாபகப்படுத்துது, 4th ஜென்ரேஷனாக இருக்கும் நாங்கள் நினச்சானா அது அப்படி இல்லை அப்படிங்கிறதா. ஆனால் நான் எனக்கு என்ன கேள்வினா, முதல்ல அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெட்டு எல்லாத்தையும் உடக்குறாங்க, அங்கே ஒவ்வொரு அரசாங்கத்தினோட இணையதளத்தில் போய் சைபர் தாக்குதல் நடக்குது. இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தல் வச்சிருக்கிறாங்க, விண்வெளி ஆய்வு மையத்தையே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு. அப்போ இது 4th ஜென்ரேஷன் போரா நம்ம எடுத்துக்க முடியாதா? கட்டாயமாக எடுத்துக்கலாம், கட்டாயமாக எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, அதனால் வந்து கட்டாயமாக வந்து அதனுடைய கூறுகளும் இருக்கின்றன. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வாராக வந்து 4th ஜென்ரேஷன் வாரம் நம்ம பார்க்குறது இல்லை. ஓகே, அந்த விதத்தில் தான் இது வந்து பழையதும் புதியதும் கலந்த ஒன்றாக இருக்கு. நிச்சயமா இதுல நம்ம போரே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது சாத்தியமா சார்? ஆயுத பலம் அப்படிங்கிறது சமபலமா எல்லா நாடுகளுக்குள்ளயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணவே இல்லை. ஏன்னா மனுஷனுடைய ஹியூமன் நேச்சரே வந்து இன்னைக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறப்ப, சுயநலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறப்ப, கட்டாயமா வந்து ஒரு போருக்கான இது வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை வந்து இல்ல மனிதர்கள் இருக்கலாம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு ஐநா இன்னைக்கு இருக்குன்னா என்ன பலப்படுத்தணுமா இல்ல வேறொரு அமைப்பு தேவைப்படுது? ஐநாவை பத்தி நிறைய சொன்னீங்க நீங்க, சாரும் நிறைய சொன்னாங்க. இவர் கோஃபி அன்னன் தான் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறப்ப அவர் தான் வந்து இன்சைடர். அவர் வந்து ஐநாவிலேயே வேலை செஞ்சு செக்ரட்டரி ஜெனரலா மாறினார். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு, இன் லார்ஜர் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு எழுதினார். அப்பயே அவர் சொன்னார், ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் which is undemocratic. ஏன்னா 5 permanent members மட்டும் எப்படி சார் இருக்க முடியும்? இருக்க முடியும். எல்லாம் ரொட்டேஷனில் வர்றப்ப, அதுவும் ரொட்டேஷனில் தானே வந்தாலும், அப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் எப்படி ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஒரு கேட்டகரி இருக்க முடியும் அப்படின்றத கேள்விக்கு உள்ளாக்கினார். அப்போ தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. பிரேசில், இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி இந்த போன்ற நாடுகளுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வந்தது. அதனால் அந்த ஒரு டெமோக்ரட்டைசேஷன் அந்த லெவலில் வந்தால் தான் ஐநா மேலே நம்பிக்கை வரும். அப்படி இல்லாட்டி இந்த அந்த 5 permanent மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வீட்டு பவரை பயன்படுத்தி உலக நாடுகளை பல அளவில் வந்து அவங்க துன்பத்துக்கு உள்ளாங்க. நிச்சயமாக இந்த போர் இன்னும் நிறைய தீர்வுகளுக்கான ஒரு காரணத்தையும் முன்வைத்திருக்கிறது, கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறோம். பார்க்குறோம், உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் தொடர்ந்து பேசி இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை தெரியப்படுத்தணும் விரும்புகிறாங்க. அந்த வகையில் வின்சென்ட் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. வின்சென்ட் வணக்கம், எந்த இடத்துல நீங்கள் உக்ரைனில் இருக்கீங்க, அங்கே நிலைமை எப்படி பாருக்கு?
வணக்கம் சார், நாங்க வந்து கீவ்ல இருக்கோம் சார், உக்ரைனோட கேபிட்டல். ஓகே வின்சென்ட், நாங்கள் இங்கே செய்திகளில் பார்க்குறோம், கீவில் தான் சுற்றி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டுகளோட சத்தம் அப்படிங்கிறது, ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கா, நிலைமை எப்படி இருக்குது? உண்மைதான், ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. நாங்கள் எங்களோட உயிருக்கு பயந்து தான் நாங்கள் வீட்டில் பங்கரில் நைட் ஆணிச்சுன்னா தினைக்கும் குண்டுகள் விழுற சத்தமும் துப்பாக்கியோட தோட்டாக்கள் சத்தமும் தான் எங்களோட அலாராமாவே இருக்குது. தினைக்கும் தூங்குறதுலேருந்து காலையில் முழிக்கிற வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக பங்கர் போய் நாங்க தினைக்கும் நைட்டு அந்த இடம் இல்லாம சஃபகேட் ஆகி சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் நாங்க இங்க கீவ்ல இருக்கோம். ஓகே, நைட் நேரத்துல மட்டும் பங்கருக்கு போயிடுறீங்களா, மத்த நேரத்துல வந்து ரூம்க்கு வந்துடுறீங்களா, எப்படி இருக்குப்பா? ஆமா, இங்க இப்ப என்ன எங்களோட புரோட்டோகால் சொல்லிருக்குன்னா, சைரன் ஒழிச்சாலோ இல்ல உங்களுக்கு பாம் சவுண்ட் ஏதாவது கேட்டாலோ நீங்க வந்து பங்கருக்கு போகணுன்றது எங்களோட புரோட்டோகால், நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே வின்சென்ட், என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க இங்க இந்தியாவுக்குள்ள வரலனா உங்களுக்கு நாங்க ஃபைன் விதிப்போம், நீங்க கட்டாயமா வந்தாகணும், உங்களோட சொத்துக்களை முடக்குவோம்னு சொல்லி பயமுறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்த இதுல நாங்க அட்வைஸ் பண்றோம், டெம்பரரியா லீவ் பண்றத கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எங்களோட இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு கிடைச்சது. சார், என் பேரு விக்ரம், நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல இருந்து வரேன் சார். இங்க நானும் இங்க கீவ்ல தான் இருக்கேன், நாங்க எல்லாரும் இப்ப ஒன்னாதான் இருக்கோம். இப்ப ஆரம்ப காலத்துல என்ன ஆச்சுன்னா, இப்ப யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எம்பசியை வந்து நாங்க எம்பசியை க்ளோஸ் பண்றோம், ஃபுல்லா க்ளோஸ் பண்றோம், யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி வரணும், எம்பசி கிடையாது, ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. யூகேவும் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. சவுத் கொரியாலாம் அவங்கள வந்து நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், வரலாட்ட உங்களுக்கு நான் ஃபைன் விதிப்போம் அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து இது பண்ண சொன்னாங்க. ஆனா இந்தியன் எம்பசி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து போகணும்னா போகலாம், அது உங்க இஷ்டம், உங்க விருப்பம், ஆனா இந்தியன் எம்பசி உங்களுக்காக எப்பயுமே இங்க ஓபன்ல தான் இருக்கும் அவங்க சொன்னாங்க. நாங்க அதனால சரி, நம்ம எம்பசியே இங்க இருக்கு, நமக்கு எதாவது நடந்தாலும் நம்ம எம்பசி இருக்கு, அப்புறம் அந்த ட்ரஸ்ட்லதான் நாங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். நிச்சயமா ஒன்றிய அரசு இன்னும் ஒரு கடமையுணர்வோட நடந்திருக்கலாம், ஒரு முன்னெச்சரிக்கையோட நடந்திருக்கலாம், அவங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்க அங்க இருந்துட்டோம் அப்படிங்கறத நீங்க தெளிந்தெளிவா வெளிப்படுத்துறீங்க. நேரம் இல்ல, அதனால நிறைவு செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ், என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, ரொம்ப சுருக்கம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க யாருமே இங்க இருந்திருக்க மாட்டோம். இப்ப எங்களோட முக்கியமான தேவை என்னன்னா, இங்க கீவ்ல இருந்து கார் கீவ்ல இருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையோ ஒர்க் பண்ற பர்சன்ஸையோ வெஸ்ட்டுக்கு, நாங்க இந்தியாவுக்கு எங்களை கூட்டு போங்கன்னு கேட்கல, அர்ஜென்ட்டா எங்களை கூட்டு போங்கன்னு கேட்கல, இங்க கீவ்ல கார் கீவ்ல இருக்க எங்களை சேஃபா வெஸ்ட் சைடுக்கு எங்களை எடுத்துட்டு போய் விட்டாலே போதும். நிச்சயமா நாங்க கேட்டுக்கிறோம், கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும், விரைவில் நீங்க மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லிக்கிறோம். பயப்படாம இருங்க, நீங்க ரெண்டு பேருமே உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. கணன் சார் நிறைவான கருத்தை கேட்கணும்னு விருப்பம், ஆனா நேரம் இல்லை, முடித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறேன், நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி.